ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்ற ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டுமென்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்ட கண்டன அறிக்கையில் ரயில் விபத்துகளை தடுப்பதற்கு தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பான கவாஜ் பொருத்துவதற்கு நிதி ஒதுக்கப்படும் என்று ஒன்றிய பாஜக அரசு கூறியதாகவும் ஆனால் இதுவரை ஆயிரத்தி நானூற்று அறுபத்தைந்து கிலோமீட்டருக்கு தான் கவாஜ் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வேகத்தில் பொருத்தப்பட்டால் அனைத்து ரயில் பாதைகளிலும் கவாஜ் பொருத்த இன்னும் எத்தனை ஆண்டுகாலம் தேவைப்படும் என்று தெரியவில்லை என கூறியுள்ளார் பிரதமர் மோடி இரங்கல் செய்தி வழங்குவதோடு தமது கடமையை முடித்துக் கொள்கிறார் ஆனால் ரயில் விபத்துகளுக்கு யார் பொறுப்பு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தொடர்ந்து நடைபெற்று வரும் ரயில் விபத்துகளுக்கும் உயிரிழப்புகளுக்கும் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பொறுப்பேற்று அப்பதவியிலிருந்து உடனடியாக விலக வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார் ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்ட கண்டன அறிக்கையில் ரயில் விபத்துகளை தடுப்பதற்கு தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பான கவாஜ் பொருத்துவதற்கு நிதி ஒதுக்கப்படும் என்று ஒன்றிய பாஜக அரசு கூறியதாகவும் ஆனால் இதுவரை ஆயிரத்தி நானூற்று அறுபத்தைந்து கிலோமீட்டருக்கு தான் கவாஜ் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வேகத்தில் பொருத்தப்பட்டால் அனைத்து ரயில் பாதைகளிலும் கவாஜ் பொருத்த இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தேவைப்படும் என்று தெரியவில்லை என கூறியுள்ளார் பிரதமர் மோடி இரங்கல் செய்தி வழங்குவதோடு தமது கடமையை முடித்துக் கொள்கிறார் ஆனால் ரயில் விபத்துகளுக்கு யார் பொறுப்பு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தொடர்ந்து நடைபெற்று வரும் ரயில் விபத்துகளுக்கும் உயிரிழப்புகளுக்கும் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பொறுப்பேற்று அப்பதவியிலிருந்து உடனடியாக விலக வேண்டுமென தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார்